ஓம் சாய்ராம். வணக்கம். கேஜி சாய் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தள்ளிட்டு வந்தீங்கன்னா இப்படி தேங்க்ஸ் இருக்கும். நீங்கள் கேஜி சாய் மீடியாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுற விதமாக அந்த தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நாலு ஆப்ஷன் வரும். இந்த நாலு ஆப்ஷனில் கேஜி சாய் மீடியாவுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணுங்கிற விதத்தில் இந்த நாளில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் அப். நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணுங்கள். ஜெய் சாய்ராம். நன்றி. வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் துணையுடன் வாழ்ந்த நாட்கள் அழகானது. அதை இன்று நினைத்தால் கூட என் கண்ணில் கண்ணீர் வருகிறது. நீ ஒவ்வொரு நாளும் என் துணையுடன் சேரும் நாள் இன்று வருமா, நாளை வருமா? என் துணையை நான் இப்போது பார்ப்பேனா, நாளை பார்ப்பேனா? என் துணை எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார், யாருடன் இருக்கிறார் என்று பல கேள்விகளும், பல கேள்விகளுக்கு நீயே பதிலை சொல்லிக்கொண்டும் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு உன்னையும் உன் வாழ்க்கையையும் உனக்கே வெறுப்பாகிவிட்டது என் கண்ணே. உன் பிள்ளை செல்வங்களை பற்றிய கவலையும் சொல்லவே முடியாத வழிகளையும் நீ அனுபவிக்கிறாய். இதற்கெல்லாம் காரணம், இதற்கு காரணமானவர்கள் இன்றும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துதான் இருக்கிறார்கள். அதை நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இதற்கெல்லாம் பதிலளிக்கவே உன் சாயப்பா நான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் என் கண்ணே. இவர்கள், அதாவது உன்னையும் உன் துணைக்கும் இடையே நின்று உங்கள் மனதையும் வாழ்க்கையும் பிரித்து எடுத்து அதில் ஆனந்த குளிர்காயும் மனித மிருகம், அவர்களுக்கு இதில் என்ன கிடைக்கப் போகிறது என்பதின் உன் கேள்விக்கு பதில் இதோ. உன்னை போல் அவர்களுக்கு அமையாத வாழ்க்கை, உன்னை போல் அறிவும் அழகும் இல்லாத நிலைமை, இவர்கள் பொறாமைப்படும் அளவு இருந்த உன் வாழ்க்கை, உன்னை போல் இல்லாத அந்த வாழ்க்கையை உன்னை வாழவிடாமல் தடுக்கவே இந்த கொடூரமான வேலையை செய்துவிட்டார்கள் என் பிள்ளையே. இதன் விளைவு என்ன தெரியுமா? அவர்களே அவர்கள் கண்ணை குத்துவது போல இருந்த வாழ்க்கையையும் தொலைத்துவிடப் போகிறார்கள். நீ வேதனை கொள்ளாதே. உன் துணையும் தன் நிலையை மறந்து ஒரு பித்து பிடித்தவன் போல்தான் இருக்கிறார்கள். தன் துணையையும் தன் பிள்ளைகளையும் மறக்கும்படி செய்திருக்கிறார்கள் அந்த மனித மிருகங்கள். உன்னோடு உன் சாயப்பா இருக்கிறேன் என் பிள்ளையே. உன் துரோகம், கண்ணீர், வலி, தனிமை, இதற்கு எல்லாம் அவர்கள் என்னிடம் பதில் சொல்லாமல் நான் அவர்களை விடமாட்டேன். அவர்களிடம் நான் பேசுவேன். உன் துணையை திரும்ப உன் வாழ்க்கையில் இணைய விடுங்கள் என்று உன் நிலைமையை உணர்த்துவேன். அதன் பிறகும் அவர்கள் இதையே தொடர்ந்து செய்து உங்கள் வாழ்க்கையை அவர்கள் பசிக்கு சுவைத்தால் நான் அவர்களை அவர்கள் பசிக்கே உணவாக்கி விடுவேன். புரியவில்லையா என் பிள்ளையே? ஒரு உறவை பிரித்து அந்த குடும்பத்தை நிர்கதியாய் நிற்க வைத்த அவர்களை வாழ்க்கையில் உன்னை விட 100 மடங்கு தவிக்க விடுவேன். இது உன் சாயப்பா சத்திய வாக்கு. நீ இத்தனை நாட்கள் காத்திருந்தாயல்லவா? இன்னும் சிறிது காலமே. உன் சாயப்பா அனைத்தையும் சரி செய்வேன். என் வாக்கை ஏனோ தானோ என்று நம்பிக்கை இல்லாமல் கேட்காதே. என் வார்த்தை சத்திய வாக்கு. சத்தியமாய் நான் இதை நிறைவேற்றுவேன் உனக்காக. உன் துணை நிச்சயமாய் உன்னை தேடி வரச் செய்வேன் என் கண்ணே. உன் குடும்பம் மீண்டும் பூந்தோட்டமாய் மலரும். மகிழ்ச்சியோடு காத்திரு என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு இன்று நான் நியாயம் கேட்கப் போகிறேன். இதில் ஒரு நல்ல முடிவையும் நான் உனக்கு தருவேன் என் கண்ணே. உனக்கான நல்ல தீர்ப்பை நான் அளிக்கவே போகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து
நீ இன்னும் சிறிது காலமே காத்திரு என் கண்ணே. நான் இன்று வேலையை துவங்கிவிட்டேன். உனக்கான நல்ல தீர்ப்பை நான் பெற்றுத் தருவேன் என் பிள்ளையே. மகிழ்ச்சியோடு இரு, கவலையை மறந்திரு. உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்றும் உன் நிழலாயிருந்து உன்னை நான் காப்பேன் என் கண்மணியே. மறந்துவிடாதே, உனக்கான தீர்ப்பின் வேலையை இன்று முதலே நான் ஆரம்பித்து விட்டேன். உன் தனிமையின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திரு என் கண்ணே. உன் சாயப்பாயிருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.